அடுத்ததா கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரு? அதாமா, கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியானவர் 11 இருக்கார், கேதுவானவர் 12, ராகுவானவர் 6, இவ்வளோ நாள் வந்து 9 இருந்த குரு. எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு செட்டப்பில் இருந்த குருவானவர் இப்போ 10 இடத்துக்கு வருகிறார். இந்த 10 இடத்துக்கு வருகிற குரு வந்து பார்வை நம்ம ஏற்கனவே சொன்னதுனால இந்த பார்வைக்கு வந்து குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, எல்லாத்திலும் சரி, வார்த்தைகள் பேசுகின்ற சமயத்தில் மிக மிக பொறுமையாக பேசினாலே கும்பத்திற்கு ஒரு பிரச்சனையும் வராது. கும்பம் வந்து மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதுசாக யாரையும் நம்பி இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டிக்காமல் இருக்கணும். குறிப்பாக மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சின்ன வாக்குவாதம் வரக்கூடாது. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இன்னொரு தொழில் மாற்றங்கள் வரும், ஆனால் அந்த மாற்றம் வருவதை முழுவதுமாக அந்த ஆர்டர் வர்றதுக்குள்ளே இருக்கிற வேலையை விட்டுட்டு தேடினீங்கன்னா தேடிக்கினே இருக்க வேண்டியது தான். தேடிக்கொண்டே இருந்தேன் என்று நீங்கள் டைலாக் பேசக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுரும். எனவே அவசரகதி பண்ணாதீங்க. உத்தியோகத்தில் மட்டும் சிறிது நிதானமாக இருங்க. கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் சிலர் ஏற்படுத்துவார்கள், அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் இருந்தாலும் தனிப்பட்ட தொழிலில் ஏற்படுறதுல உங்கள் ஜாதகத்தில் தசாபத்திகள்லாம் நன்றாக இருக்கிறதா பார்த்துட்டு ஆரம்பித்தா போதும். கடல் கடந்து உத்தியோகம், தொழில் அமைப்பெல்லாம் பிப்ரவரிக்குள்ளாக கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டுருங்க. பிப்ரவரிக்கு மேலே அந்த பயிற்சி ஆகிற சமயத்தில் போடுறது கொஞ்சம் சரியாக வராது. அதே போல் வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம், கடன் தீரக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வையால். எனவே அதிலே வந்து சுபக்கடன்கள் தான் ஏற்படும், அது வந்து நல்ல விஷயங்கள். அதாவது கடன் வந்து பணத்தை கொடுத்துட்டு இல்லை பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாது இல்லாமல் சுப வைரியங்க, பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், வியாபார அபிவிருத்திக்காக வாங்கக்கூடிய கடன்லாம் உலகம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது ஆடம்பரத்துக்கு இல்லாமல் நல்ல விஷயத்திற்காக வாங்குங்க. இருக்கிற வண்டியை சும்மா மாற்றணும் அது மாற்றணும்னாலும் இது தேவையா, இது இத்தனை வருஷம் ஓடிட்டு தான் இந்த வண்டி பரவாயில்லையான்னு சொல்கிறத தவிர டாம்பியத்துக்காக இருக்கிற வண்டியை வந்து மாற்றாதீங்க. அது வந்து உங்களுடைய ஆடிட்டர் இன்கம் டேக்ஸுக்காக வாங்க சொன்னால் அது வேறு விஷயம். மற்ற விஷயத்தில் மட்டும் சிறிது யோசிச்சுக்குங்க. இந்த சுபகாரியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்கணும். ஏன்னா சிலதெல்லாம் கை கூடினாலும் சிலர் கெடுக்க பார்ப்பாங்க. எனவே அந்த சுபகாரிய விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை. பெரிய தொழிலதிபர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாரும் இருந்தாலும் நீங்கள் பேசுகிற காலத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா டீப்பாக பேசிட்டு அது நம்ம பேசுனது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வைக்கிறதுக்கு உண்டான அந்த கருவிகள்லாம் நிறைய வந்துடுச்சு. எனவே ரகசியங்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது கும்பத்துக்கு தலையாய கடமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய பயிற்சியாக காணப்பட்டாலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் வந்து மிக மிக முக்கியம், குலதெய்வ வழிபாடு அதிக முக்கியம். மேலும் அறுபடை வீடுகள் என்று முருகனுடைய பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலங்கள் இருக்குது. அந்த அறுபடை வீடுகளுக்கு கண்டிப்பாக வீட்டிலிருந்து கிளம்பி ஒரு ஒரு முருகர் வீட்டுக்காக சென்று அறுபடை முருகருடைய படத்தையும் அறுபடை முருகருடைய விபூதியும் வாங்கி கொண்டு அதை நன்றாக மிக்ஸ் செய்து நிறைய விபூதியுடன் கலந்து எப்பொழுதும் வைத்து கொண்டு வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் விருச்சகத்தில் இருக்கிற குரு பெயர்ச்சி தொழிலிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, மனசஞ்சலத்திலும் சரி, எதையும் இழக்காமல் கௌரவத்தை தக்க வைத்து கொள்ள பரிகாரம் இது. அதோடு இல்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையை பொருளாக கொடுக்க கொடுக்க ஒரு குறையும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அசைவித்து தவிர்த்து கொள்வது கும்பத்திற்கு வலிமையும் பலத்தையும் ஏற்படுத்தி தரும்.